ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் செவன் என்ற சமன்பாட்டின் மதிப்புகளை அட்டவணைப்படுத்துக இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணணும் அந்த சமன்பாட்டுக்கு அட்டவணை கண்டு அட்டவணை அமைக்கணும் சரிங்களா இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு மதிப்பு கொடுத்து ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்போ ஓடு மதிப்பு ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிச்சி கிராஃப் நம்ம போட்டுடலாம் சரிங்களா சரி இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து சப்கிரேஷன் பண்ண சப்கிரேஷன் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஸ்டெச் பண்ணிவிட்டுங்க சரி இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ இதில் என்ன இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் என்ன செய்யணும் எக்ஸ் நாமளாக எடுத்துக்குவோம் எக்ஸ் எடுத்துகிட்டு எக்ஸு மதிப்பு நாமளே கொடுப்போம் என்னென்னு கொடுப்போம் மைனஸ் நாலு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு நாமளாக எடுத்துக்குவோம் அதுக்கு அடுத்து இந்த ஈக்குவேஷன்லாம் பாருங்கள் சமன் பாட்டில் இந்த சமன் பாட்டில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அந்த எக்ஸ் ஸ்கொயர் எங்கே போடுறோம் அதுக்கடுத்து எக்ஸ் இருக்குது நம்ம எக்ஸ் இங்கே போட்டுக்கிறோம் இல்லையா அதையே எடுத்துக்கலாம் இந்த இடத்துல இன்னொரு எக்ஸுக்கு போட தேவையில்லை இதையே நம்ம பயன்படுத்திக்கலாம் அதுக்கு அடுத்து ப்ளஸ் ஏழு அது இங்கே போட்டிருக்கு கடைசியான வரும் இந்த ஈக்குவேஷனை மொத்தமாக எழுதணும் ஒய்யோட மதிப்பு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் செவன் இது மொத்தமாக எடுத்துக்குவோம் இப்போ இங்கே எக்ஸுக்கு மதிப்பு நம்ம கொடுத்துட்டோம் இந்த மதிப்பு கொடுத்தாச்சு இப்போ இதை வச்சு எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சி அது கூட ஏழு கூட்டு மாதிரி போட்டு இது மொத்தத்தையும் கூட்டி போட்டால் ஒய் கிடச்சிரும் அப்போ எக்ஸ் மதிப்பு ஏறும் தெரிஞ்சிடுச்சு இப்போ ஒய்யை கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா இப்போ எக்ஸ் ஓல் மதிப்புனா இருக்குது மைனஸ் நாலு அப்போ எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும் மைனஸ் நாலுன்றக்கு ரெண்டுன்னு வரும் இது ரெண்டு முறைப்பட்டு போயிருக்கணும் நாலு இன்ட்டு நாலு எவ்வளோ வரும் நாங்கள் நாங்கள் பதினாறு மைனஸ் சிட்டி மைனஸ்ஸு ப்ளஸ் ஆகிடும் அப்போ ப்ளஸ் பதினாறு வரும் அதுக்கடுத்து இந்திய இடத்துல என்ன வரும் பாருங்கள் இதுக்கு நேரம் இங்கே இந்த மூணு ஸ்கொயர் பண்ணோம் மூணு ஸ்கொயர் பண்ணால் மூமு ஒன்பது மைனஸ் சிட்டி மைனஸ்ஸு ப்ளஸ் ஆகிடும் இந்த ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் ரெண்டு ரெண்டு நாலு அதேமாதிரி இங்கேயும் மைனஸ் சிட்டி மைனஸு ப்ளஸ் ஆகிடும் அதுக்கடுத்து இந்த எக்ஸ்கொயர் மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன் இன்ட்டு ஒன்று ஒன்று ஜீரோ ஸ்கொயர் பண்ணால் ரெண்டு முறை ஜீரோ போயிட்டு பிறகுனாலும் ஜீரோ தான் வரும் அதுக்கடுத்து இந்த ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று இந்த ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் ரெண்டு நாலு மூணு ஸ்கொயர் பண்ணால் மூணு ஒன்பது நாலு ஸ்கொயர் பண்ணிணா நாங்கினாங்க பதினாறு அதுக்கடுத்து தான் இருக்குங்க ஏழு செவன் இதெல்லாம் போனால் அப்படியே எல்லா கட்டத்திலையும் போட்டுக்கிறோம் அதுக்கடுத்து தான் செய்ய இது ஒய்யோட மதிப்புக்கு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் செவன் இது மூணு மதிப்பும் கூட்டினா தான் ஒய்யோட மதிப்பு இப்போ எக்ஸ் ஸ்கொயரு இதோ இருக்குது எக்ஸு இங்கே இருக்குது ஏழு இங்கே இருக்குது இப்போ மூணு மதிப்புமே கூட்டிங்க போடணும் இதுக்கு முன்னாடி போட்ட கணக்குலாம் பார்த்தா இந்த எக்ஸோட மதிப்பை நம்ம விட்டுருவோம் சரிங்களா ஆனால் இந்த இடத்துல விடக்கூடாது ஏன்னா நம்மளை கொடுத்துரு சமன் பாட்டிலே இங்கே எக்ஸ் இருக்குது இந்த எக்ஸை விட்டுட்டு நாம் இன்னொரு எக்ஸ் வந்து நம்ம இங்கே இடையில போட்டுக்கல அதனால் இதே மதிப்பை நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ இதெல்லாம் இந்த பதினாறு இந்த ஏழையும் கூட்டினா இருபத்தி மூணு இருபத்தி மூணில் இந்த மைனஸ் நல்லா போகணும் கழிச்சிக்கணும் கழிச்சுமே அப்படின்னா வரும் பத்தொன்பது வரும் அதுக்கு அடுத்து இந்த ரெண்டு மதிப்பு கூட்டுக்கோங்க ப்ளஸில் கிட்டத்த ஃபர்ஸ்ட்டு கூட்டிக்கின்னு மைனஸில் அப்புறம் கழிச்சிக்கலாம் இப்போ இதை கூட்டினா ஒரு பதினாறு பதினாறில் மூணு போனால் பதிமூணு இதை கூட்டணுன்னு அவர் பாருங்கள் ஏழு ப்ளஸ் நாலு பதினொன்று பதினொன்னில் ரெண்டு போனால் ஒன்பது ஏழு ப்ளஸ் ஒன்று எட்டு எட்டில் ஒன்று போனால் ஏழு இப்போ இந்த ஏழு ஜீரோ ஜீரோ மொத்தமாக கூட்டினா வரும் ஏழு செவன் அதுக்கடுத்து ஏழு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று மொத்தம் எவ்வளோ வரும் ஒன்பது அதுக்கடுத்து இதை கூட்டினா பதினொன்று பதினொன்று கூட ரெண்டை கூட்டினா பதிமூணு இதை கூட்டினா பதினாறு பதினாறு கூட மூணு கூட்டினா பத்தொன்பது அதுக்கடுத்து இங்கேனா வருது பாருங்கள் பதினாறு ப்ளஸ் ஏழு இருபத்தி மூணு இருபத்தி மூணு நாலாக கூட்டம்னா இருபத்தி ஏழு இப்போ எக்ஸுக்கு என்ன கிடச்சிருக்கு மைனஸ் நாலுன்னு போட்டோம்னா ஒய்யோட மதிப்பு பத்தொன்பது கிடைக்கிது அதுக்கடுத்து மைனஸ் மூணுன்னு கொடுத்தா பதிமூணு கிடைக்கிது இப்போ தான் வந்து பார்த்தோன்னா இது எக்ஸோட மதிப்பு இது ஒய்யோட மதிப்பு இப்போ படி ரெண்டு வரைபடத்தில் குறிக்க வேண்டிய புள்ளிகள் நம்ம கிராஃபில் வரைபடத்தில் குறிக்க வேண்டிய புள்ளிகள் வந்து எடுத்து எழுதுறோம் எது இதுதான் இது எக்ஸு இது ஒய் மைனஸ் நாலுக்கமாக பத்தொன்பது அது இந்த ஃபஸ்ட்டு புள்ளி அதுக்கடுத்து இந்த மைனஸ் மூணு கமா பதிமூணு இது மைனஸ் ரெண்டு கமா ஒன்பது அதுக்கு அடுத்த புள்ளி அதுக்கடுத்து மைனஸ் ஒன்று கம்மா ஏழு ஜீரோ கமா ஏழு ஒன்று கமா ஒன்பது ரெண்டு கமா பதிமூணு மூணு கமா பத்தொன்பது நாலு கமா இருபத்தி ஏழு கடைசி அங்கே இருக்குது பாருங்கள் இப்போ எல்லாமே வரைபடத்தில் குறிக்க வேண்டிய புள்ளிகள் வந்து எடுத்து எழுதியாச்சு அதுக்கு அடுத்து படி மூணு என்ன பண்ணும் வரைபடத்தாளில் உள்ள புள்ளிகளை கொண்டு பறவளையும் வரையவும் எக்ஸோட மதிப்பு வந்து பார்த்தோன்னா இதில் எக்ஸோட மதிப்பு என்ன இருக்குது பாருங்கள் மைனஸ் நாலு இருக்குது அதே மாதிரி ப்ளஸ் நாலு இருக்குது அதிகபட்சமாக ஆனால் ஒய்யில் மதிப்பு எது பெருசாக இருக்குது பாருங்கள் இருபத்தி ஏழு பெருசாக இருக்குது சரிங்களா இருபத்தி ஏழு ஏன் நான் குறிப்பிடுறேன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தினா இந்த வரைபடத்தாளில் கட்டங்கள் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அளவு திட்டம் எழுதினோம் அப்போ அது கிடைமட்டமாக போகிறது எக்ஸ்ஹெச்சு செங்குத்தா போகிறது ஒய்ஹெச்சு நம்மளுக்கு எக்ஸ்ஹெச்சில் வந்து பார்த்தோன்னா மதிப்பு வந்து மைனஸ் நாலு ப்ளஸ் நாலு தான் அதிகமாக இருக்குது அப்போ ஜீரோ போட்டு ஃபஸ்ட்டு இந்த சைடு வலது பக்கம் ப்ளஸ் ஒன்று இங்கே ரெண்டு இங்கே மூணு இங்கே நாலு இங்கே அஞ்சு இங்கே ஆறு அடி போட்டுக்கலாம் அதே மாதிரி இடது பக்கத்துலாம் பண்ணலாம் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு மைனஸ் ஏழு அப்படியே இந்த சைடு போட்டுக்கலாம் இங்கே வந்து பார்த்தோன்னா ஜீரோ இப்போ ஒய்யட் மதிப்பு எழுதணும் ஒய்யல் வந்து பார்த்தோன்னா அதிகபட்சமாக எவ்வளோ இருக்குது இருபத்தி ஏழு இருக்குது நம்ம வந்து பார்த்தோன்னா இங்கே அளவு திட்டு வந்து ஒன்று ரெண்டு மூணு அடி எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த கட்டங்கள் வந்து நம்மளுக்கு போதுமானதாக இருக்காது அதனால் நம்ம ஒவ்வொரு கட்டத்தை எவ்வளோ எடுத்துக்கலாம் அதாவது ஒரு சென்டிமீட்டர் நீளத்தை வந்து நம்ம ரெண்டு அழகாக எடுத்துக்கலாம் அப்போ இங்கே வந்து ஜீரோனா இந்த ஒரு சென்டிமீட்டர் தூரத்தை வந்து ரெண்டு அழகாக எடுத்துக்கிறோம் ரெண்டு அப்போ இங்கே நாலு ஆறு எட்டு பத்து அது மாதிரி இரட்டைப்படையில் எடுத்துக்கிறோம் சரிங்களா அளவு திட்டம் எக்ஸ்ஹெச்சி ஒரு சென்டிமீட்டர் ஓர் அழகுகள் ஒய்ஹெச்சு ஒரு சென்டிமீட்டர் இரண்டு அழகுகள் எக்ஸ்எஸ்லேருந்து பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு மூணு இடத்தால் ஒரே ஒரு அழகு எடுத்துருக்கோம் ஒய்ஹில் பார்த்தோன்னா ரெண்டு நாலு ஆறுனு இடத்தால் இரண்டு அலகுங்கள் எழுதியிருக்கு எக்ஸில் மைனஸ் நாலு ஒய்யில் பத்தொன்பது எக்ஸில் மைனஸ் நாலுக்கு நேராக பார்க்கணும் ப்ளஸ் பத்தொன்பது ஒய்யோட மதி பத்தொன்பது இங்கே பதினெட்டு இங்கே இருபது அப்போ ரெண்டு ரெண்டுத்துக்கும் சென்டரில் இந்த இடத்துல வரும் பத்தொன்போது அதுக்கு நேராக இங்கே வரும் அப்போ நாலுக்காம் பத்தொன்போது இந்த இடத்துல புள்ளி வச்சு இந்த மதிப்பை எழுதிடுறோம் அதுக்கடுத்து மைனஸ் மூணுக்காம் பதிமூணு எக்ஸில் வந்து மைனஸ் மூணு ஒய்யில் பதிமூணு இங்கே பன்னெண்டு இங்கே பதினாலு அப்போ நண் ரெண்டுத்துக்கும் நடுவில் சென்டர் பஞ்சு நடு கூடுறோம் அந்த நடுக்கூடில் தான் பதிமூணு அப்போ இதுக்கு நேரம் பார்க்கணும் மூணுக்கு நேரம் பார்க்கணும் இந்த நேர்கோடும் இந்த பதிமூணுலேருந்து வர இந்த நேர்கோடும் எங்கே ஜாயின்ட் ஆகுதோ அந்த இடத்துல புள்ளி வச்சு மைனஸ் மூணுக்கமாக பதிமூணுன்னு சொல்லிட்டு புள்ளியை குறிப்பிட்றோம் அதே மாதிரி மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு கமா ஒன்பது மைனஸ் ரெண்டுக்கு நேராக பார்க்குறோம் இங்கே ஒன்பதுக்கு நேராக பார்க்குறோம் இந்த புள்ளி அதுக்கு அடுத்து மைனஸ் கமா ஏழு மைனஸ் ஒன்று நேராக கோடு போடுறோம் அதேமாதிரி ப்ளஸ் ஏழு நேராக இங்கே ஆறு இங்கே எட்டு அப்போ ஏழு சென்ட்ற வரும் இந்த நேராக அதுக்கு அடுத்தது கமா ஏழு எக்ஸில் ஜீரோ ஒயில் ஏழு இந்த இடத்துல அதுக்கடுத்து ஒன்று கமா ஒன்பது எக்ஸில் வந்து ஒன்று ஒய்யில் ஒன்பது இந்த இடத்துல வருது அதே மாதிரி ரெண்டு கமா பதிமூணு எக்ஸில் வந்து ரெண்டு பார்க்கணும் ஒயில் பதிமூணு இதுக்கு நேரம் இங்கே வருது அதுக்கடுத்து மூணுக்கம்மா பத்தொன்பது இது மூணுக்கு நேராக பார்க்கணும் இங்கே பத்தொன்பது நேராக பார்க்குறோம் அதுக்கடுத்து நாலு கம்மா இருபத்தி ஏழு எக்ஸில் வந்து நாலு இங்கே இருக்கா இதுக்கு நேராக அப்படி வரும் அதே மாதிரி இங்கே இருபத்தி ஏழுக்கு நேரம் இங்கே வரும் சரிங்களா அதுக்கு அடுத்து இந்த புள்ளிக்கெல்லாம் இணைக்கிற மாதிரி ஒரு வலைவரைய போடுறோம் அந்த வலைவரை தான் வளையம் போட்டுட்டு இந்த வலைவரையின் மீது என்ன பண்ண ஈக்குவஷன் எழுதணும் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் செவன் சொல்லிட்டு இந்த கோட்டுக்கு நேராக பக்கத்தில் எழுதுகிறோம் சரிங்களா அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம தீர்வு எழுதணும் என்ன எழுதணும் தீர்வு இந்த படத்தை பாருங்கள் இந்த படம் வந்து பார்த்தா இந்த வலைவரை வந்து இந்த எக்ஸஜை தொடுதா இல்லை தொடாமல் மேலேயே போயிடுச்சு அப்போ வந்து பார்த்தா அங்கே தீர்வு இருக்காது பாருங்கள் படி படி நாலு வளைவரை எக்ஸச் எந்த புள்ளியிலும் வெட்டவில்லை எனவே இருபடி சமன்பாட்டிற்கு மெய்யன் மூலங்கள் இல்லை மெய்யன் மூலங்கள் இல்லை சரிங்களா அவ்வளோதான்